இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். எங்களுடன் கோபால்ஜி. 1998 2005 வரைக்கும் ரொம்ப நெருக்கமாக கோபால்ஜியோட பழகியிருக்கிறோம். முதல் முறையாக எங்கள் பகுதியில் நடந்த 108 விளக்கு பூஜைக்கு கோபால்ஜி வந்து எங்கள் வீட்டில் தங்கினார். தங்கின உடனே எங்கள் அம்மாவை தான் பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு உடனே அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. எங்கள் அம்மாவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக போச்சு. மிகப்பெரிய தலைவர், வயதில் மூத்தவர், சின்ன வயசில் வந்து கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறேன்னு மிகப்பெரிய நெகிழ்ச்சியாக போச்சு. அப்புறம் எங்களுக்கு சொன்னதே அப்போ வந்து எல்லாத்துக்கூடவும் அன்பாக பழகணும், இனிமையாக பழகணும், இதே மாதிரி தான் எல்லோரும் நீங்களும் பெரியவிகிட்ட எங்கே போனாலும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னார். நம்ம வழிபாட்டு முறையை, பண்பாட்டு முறையை எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும்னு சொன்னார். அந்த நிகழ்ச்சியில் அனைத்து சமுதாய மக்களும் கலந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். நான் நிறையா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன், ஆனால் இந்த பகுதியில் இங்கே தான் அதிக சமுதாயம், அனைத்து சமுதாய மக்கள் கலந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னார். அடுத்ததாக நம்ம அந்த சேவை பகுதியிலேயே ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்தின போது முதல் முறையாக சூலூரில் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். அங்கே அதே மாதிரி பெரியவர்கிட்ட கால் விழுந்து ஆச்சரியமானது. அந்த பகுதி மக்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு நம்ம அமைப்புக்கே முழுசாக வந்து சேர்ந்தாங்க. அந்த பகுதியே மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் டாமினேட்டாக இருந்த அந்த சேவை பகுதியில் நம்ம ஜி வந்து அங்கே பழகி எல்லாத்துக்கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது பார்த்து மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சு நம்ம அமைப்புக்கு அத்தனை பேருமே வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் நம்ம பகுதியில் மிகப்பெரிய திராவிடர் பாரம்பரியம் கொண்ட பகுதி இந்த சூலூர், பல்லவளையம், இருகூர், கண்ணம்பாளையம் பஞ்சாயத்துக்கு அங்கே வந்து நம்ம அமைப்பே நடத்த முடியாது, மிகப்பெரிய இடையூறு வந்துச்சு. அப்போ வந்து அவர் சொன்னார், நாம் இந்துக்களுக்காக வாதாட போராட இருக்கிறோம், எந்த கட்சிக்கார் கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் போய் போராடணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னார். அதே மாதிரி செஞ்சு இன்றைக்கி நம்ம அமைப்பு அந்த பகுதியில் எல்லா பக்கமே நல்லா வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அதுக்கு நம்ம கோபால்ஜியோட சிந்தனைகள் அவரோட பழக்கத்தில் சொல்லி கொடுத்தது தான். அப்புறம் நம்மளுடைய கோபால்ஜி ராமர் கோயில் கட்ட வேண்டி ஒரு மிகப்பெரிய நாடு முழுவதும் ராமநாம ஜபவேள்வி சொல்ல சொல்லி நிகழ்ச்சி நடந்துச்சு. அதை தமிழ்நாட்டிலே நடத்தோன்னு சொல்லி நம்ம ராமகோபால்ஜி சொன்னதுக்கப்புறம் தான் அது மிகப்பெரிய அளவில் வேள்வி நடந்துச்சு. அது நம்ம பகுதியில் இருவூரில் நடந்த 108 ராமநாம ஜபவேள்வி கிட்டத்தட்ட 80 பேர்த்துக்கு மேலே கலந்து ரெகுலராக 108 நாள் உட்காந்து சொன்னாங்க. அந்த மிகப்பெரிய எழுச்சி நடந்து கோயில் கட்டுவதற்கு நம்ம கோபால்ஜியோட முக்கிய சிந்தனை அந்த மக்கள் மிகப்பெரிய ஒன்றிணைஞ்சு வேலை செஞ்சாங்க. தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரத்தை சொல்லி எடுத்து சொல்லி தமிழ் தான் இந்து, இது வேறு அது வேறு அல்ல என்று எங்கள் மத்தியில் அங்கே திராவிட பூமி மத்தியில் இதை எடுத்து பேசி எல்லாத்துக்கும் புரிய வச்சார். அப்புறம் நம்மளுடைய அங்கே இந்த அளவுக்கு நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான நம்மளுடைய பைட்டாக் முறை, மறைக்கப்பட்ட வரலாறுகள், உண்மையான தமிழர் யார், உண்மை வரலாறு என்ன அப்படின்னு நம்மளை சுதந்திர போராட்ட வீரர்கள் மறைக்கப்பட்ட வீரர்கள் வரலாறு எல்லாமே சொன்னாங்க. முத்துராமலிங்க தேவர், சுந்தரலிங்கனார், தீரன் சின்னமலை கவுண்டர், வாவசி சிதம்பர ஐயா, இப்படி மிகப்பெரிய உண்மை வரலாறுகளை எல்லாத்துக்குமே எடுத்து சொல்லி அதை நாங்களும் இப்போ எல்லா பக்கம் சமுதாயத்தில் வார கூடுதல் தினசரி நடத்தி சொன்னோம். அந்த எழுச்சி வந்து நம்ம ராமகோபால்ஜி வந்ததுனால தான் இந்த எல்லாத்துக்கும் வரலாறு தெரிஞ்சுது. இது ரொம்ப முக்கியமான தருணமாக தெரிஞ்சிச்சு. அதனால தான் மிகப்பெரிய திராவிட பூமியை உடச்செறிஞ்சு எங்கள் பகுதியில் இன்றைக்கி இயக்கங்கள், இந்திய இயக்கம், கட்சி உட்பட எல்லாமே வளர்ந்ததுக்கு ராமகோபால்ஜியோட அடிப்படை காரணம் அவருடைய வழிகாட்டு முறையும் அவரோட செயல்பாடும் தான்.